हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल मिसेस अरोमा। ना इनकी रोम्बवे जालियान व्लॉग दा उंगल कूड शेयर पण्णिक्क पोरेन। इंद व्लॉग ला श्रीमा बर्थडे क्कु वंद गिफ्ट्स ला श्रीमा अनबॉक्स पण्णि काट्ट पोरांगा। बर्थडे अन्नैक्कु पाथिंगना सम रीजनल व्लॉग एडुक्क मुडियल, एल्लारुक्कुमे उडम्बु सरियिल्ला, रोम्बवे सिक्का इरुंदोम। अदनाल बर्थडे पाथिंगना प्रॉपरा नांगा सेलिब्रेट पण्णवे इल्ल, केक कूड नांगा कट पण्णल, जस्ट ब्राउनी मट्टुम ना वीट्लये प्रिपेयर पण्णि श्रीमा कट पण्णांगा अव्वलोदान। जस्ट कोयिलुक्कु मट्टुम पोयिट्टु वंदुट्टु रोम्बवे सिंपिला दा वीट्ल नांगा फैमिली मेंबर्स मट्टुम सेलिब्रेट पण्णोम। யாரையுமே இன்வைட் பண்ணல, அப்புறம் எப்படி இவ்வளோ கிஃப்ட்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இந்த கிஃப்ட் எல்லாம் என் அண்ணா குட்டீஸ் அஜய் கீர்த்தி ப்ளஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் தான் பார்த்து பார்த்து வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் அவங்கள நான் நெய்பர்ஸ்ன்னு சொல்லி தேர்ட் பர்சனாக வச்சு ட்ரீட் பண்ணவே விரும்பலை. எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களாக தான் நாங்கள் அவங்க கூட பழகிட்டு இருக்கோம். ரொம்பவே க்ளோஸ் ஆனவங்க ஸ்ரீமா கூட. ஸ்ரீமா கூட அவங்கள ரொம்ப உரிமையாக சித்தின்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ரெண்டு ஃபேமிலி இருக்காங்க. ரெண்டு வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பொண்ணு இருக்காங்க. ஸ்ரீமா ஏஜ் குரூப்பில் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்தளவு குட்டீஸ் யாரும் இல்லாதனால விளையாடுறதுக்கு அந்தளவு கம்பானியன்ஸ் இல்லை. ஸோ ஸ்ரீமாவோட விளையாட்டு, சேட்டை, குறும்பு, சண்டை எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க நாலு பேர் கூட தான் இருக்கும் ஸ்ரீமாவுக்கு. ஸ்ரீமாவோட ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆனவங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க கிஃப்ட் பார்த்திங்கன்னா பூமா வீட்டிலேருந்து வந்த கிஃப்ட்டு. வித்யாவும் காவ்யாவும் ஸ்ரீமாக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ரீமா கரெக்டாக ஸ்கூல் ஜாயின் பண்ணுற டைம்ங்கிறனால அவங்களுக்கு ஸ்டடீஸ் ஓரியன்ட் மெட்டீரியலாக இருக்கணும்னு சொல்லிட்டு க்ரையான்ஸ், புக்ஸ், கலரிங்க்காக பார்த்திங்கன்னா ஸ்டிக்ஸ், ஐ ஸ்டிக்ஸ் எல்லாம் அவங்களை என்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்காக ஆக்டிவிட்டீஸாக நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீமா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈகராக எடுத்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீமா எல்லாத்தையும் இப்போ ஓப்பன் பண்ணி அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற திங்கிங்லேயே இருக்காங்க. நான் தான் வீடியோ எடுக்கணுங்கிறக்காக கொடுங்க, எல்லாத்தையும் காமிச்சிட்டு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கம்பல் பண்ணி வாங்கிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 இயருக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸே வாங்க வேண்டாம் அந்தளவு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் பாக்ஸ் ஸ்ரீமா ரொம்ப ஈகராக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுமையே இல்லை பாருங்கள், கஜா மோஜான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸாக இருந்தது. செகண்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரேசிங்காக ஒரு புக்கும் ப்ளஸ் ஒரு ஆக்டிவிட்டி புக் அண்ட் ட்ராயிங் புக் இருந்தது. இதோடையே ரொம்ப க்யூட்டாக ஒரு யூனிகார்ன் பேக்கும் இருந்தது. ஸ்ரீமாவுக்கு யூனிகார்ன்னா ரொம்பவே பிடிக்கும். அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வித்யா காவ்யாவுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யூனிகார்ன் பேக்கே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆக்டிவிட்டி புக்கு. இதில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்ட்ரீமாகிட்ட இருக்க புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். குட்டீஸ்க்கெல்லாம் புக்ஸ் வாங்கணும்னு திங்கிங் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கனால குட்டீஸும் இந்த ஆக்டிவிட்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செய்வாங்க. இந்த புக் நேம் பார்த்திங்கன்னா 101 மெகா ஆக்டிவிட்டி புக். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரேசிங்காக ஒரு கலர்ஃபுல்லான புக் இருந்தது. ஸ்ட்ரீமா இதெல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேக் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக சாஃப்டான பேக் பேக் தான். குட்டீஸ் ஜஸ்ட் வாட்டர் பாட்டில், ரெண்டு புக்ஸ், டவல் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட இன்னர் மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் ரெண்டு ஜிப் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஜிப் இருக்கும், மெயின் ஜிப் இருக்குது. அதனால் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிஃப்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஸ்டேஷ்னரி பேக் தான். என் அண்ணன் பசங்க அஜயும் கீர்த்தியும் ஸ்ரீமாக்கு இது கிஃப்ட் பண்ணாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வேக்ஸ் க்ரையான்ஸ் இருந்தது. அது மட்டும் கிஃப்ட் ராப் பண்ணியிருந்தனால அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற க்யூரியாசிட்டியில் ஸ்ரீமா ரொம்ப ஈகராக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நார்மலாகவே குட்டீஸ்க்கு கிஃப்ட்ஸ் இந்த சர்ப்ரைஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸ்ரீமாவும் அதே மாதிரி தான் அப்பப்போ சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பாருங்கள் அந்த கிஃப்டில் என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக ஸ்ரீமா அதை என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு வாயிருந்தால் அதை அழுதுரும். அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஷ்னரி பேக்கில் பார்த்தீங்கன்னா 10 pencils இருக்க மாதிரி ஒரு பென்சில் பாக்ஸ், 2 crayons, 5 sharpener, 5 eraser இருக்க மாதிரி ஒரு பேக்கு, அதோடைய ஒரு ஸ்கேலும் இருந்தது. குட்டீஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேஷ்னரி கிட். இது இந்த கிட் பார்த்திங்கன்னா அப்சரா பிராண்டோடது. ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அவ்வளோதாங்க ஸ்டேஷ்னரி திங்ஸ் கிஃப்ட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிஃப்ட் பார்க்கலாம், ஹேண்ட்மேட் வித் லவ்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா செல்விமா வீட்டிலேருந்து வந்த கிஃப்ட்டு. ஆர்த்தியும் சுவாதியும் ஸ்ரீமாக்காக ஹேண்ட்மேடாக பண்ணது. இவங்க வந்து சித்தூஸ் கஸ்டமைஸ்டு கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்காங்க. அதுலேருந்து கஸ்டமைஸ்டான பேங்கிள்ஸ்லாம் எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கஸ்டமைஸ்ட் சைஸ், கஸ்டமைஸ்ட் கலர்ஸில் பண்ணித்தராங்க. நீங்கள் வேணா அவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. தேங்க்யூங்க.
காவியாவும் வித்யாவும் வாங்கி கொடுத்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே டாம்ஸ் பிராண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது. இதுலேயும் நிறைய க்ரையான்ஸ், ஸ்கெச், கலர் பென்சில் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அது போகவே வாட்டர் கலரும் இருந்தது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பிளேட் ஒன்று இருக்குது பாருங்கள், அது ஜஸ்ட் கிளே டைப்பில் இருந்தது. ஸ்ரீமா அதை வச்சு நிறைய இம்ப்ரெஷன்ஸ்லாம் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இவ்வளோ கிஃப்ட்டும் பார்த்திங்கன்னா ஸ்ரீமாவுக்கு அன்கண்டிஷனல் லவ்னால் கிடச்சிது. இந்த கிஃப்ட்ஸ்க்காகவும் உங்களோட கேரிங்க்காகவும் நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக ஒரு குட்டி ட்ரெஸ் ஷாப்பிங் ஹால் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இந்த கடை பேர் எக்ஸ்ட்ரோ. இது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து உடுமல்பேட் போகிற வழியில் கரெக்டாக பொள்ளாச்சிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் ரைட் சைடில் மரப்பேட்டைங்கிற இடத்துல இருக்குது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் கிட்ஸ்க்கான ட்ரெஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அப் டு 12 to 15 இயர்ஸ் கிட்ஸ் வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் குட்டீஸ்க்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் என் அண்ணா பசங்க அஜய் கீர்த்திக்கு ப்ளஸ் ஸ்ரீமா ருத்ராவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சி தான் போனேன். அங்கே போனீங்கன்னா நிறைய வேரியன்ட், நிறைய மெட்டீரியல்ஸில் இருந்தது. நான் காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா இது நான் பியூர் காட்டனில் சூஸ் பண்ணியிருக்கேன். மூணு பேருக்கு ஒரே மாதிரி ஃப்ராக் எடுத்திருக்கேன். ஃப்ராகோட மேட்ச் பண்ணுற கலரில் அஜய்க்கு பேண்ட் ஷர்ட் எடுத்திருந்தேன். இந்த ஷாப்பில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்னே சொல்லலாம். இந்த ஃப்ராகோட காஸ்ட் எவ்வளோ வரும்னு ஜஸ்ட் நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃப்ராக் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பியூர் காட்டன். இதோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்டன்ஸ் வந்திருக்கு. இது ஃபுல்லாக வந்து ஃபுல் ஓப்பன் டைப், ஜஸ்ட் நம்ம ஷர்ட் ஓப்பன் பண்ணுறோம்ல அந்த மாதிரி டைப் தான். கீழே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க காஃபி ப்ரௌனில். உங்களுக்கு வீடியோக்கு எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஃப்ராகோட டிசைன் பார்த்திங்கன்னா டைகர் ஸ்ட்ரைப்ஸ் பேஸ்ட் டிசைன். இந்த ஃப்ராகுக்குள்ள இன்னர் மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் எந்த உறுத்தலும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ராகோட ப்ரைஸும் பார்த்தெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே அஃபோர்டபுள் தான். இந்த ஃப்ராகோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 410 ருபீஸ் தான். இது ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ்னு நான் சொல்லுவேன். ஃப்ராகு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் கூட நீங்கள் 15 டேஸ்க்குள்ளே டேகோடு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் 3 சைஸில் இந்த ஃப்ராக் எடுத்திருந்தேன். பட் எல்லா ஃப்ராகுமே பார்த்திங்கன்னா 410 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் அஜய்க்கு பார்த்திங்கன்னா அந்த லேஸில் இருக்க ப்ரௌன் கலர்லேயே ஷர்ட் எடுத்து அதோடையே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் பேண்ட் எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் காலர் டைப்பில் ஒரு பியூர் காட்டன் ஷர்ட் தான். இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா பேண்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 480 அண்ட் ஷர்ட் பார்த்திங்கன்னா 430 or 460 சம்திங். இந்த பேண்ட் ஷர்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஒரு சூப்பரான மெட்டீரியலில் இருந்தது. இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெங்க்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பாய்ஸில் வியர் பண்ணுற மாதிரி ஒரு பென்சில் ஃபிட் டைப் அது. ஷர்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 430 ருபீஸ் தான். ஒரு வர்த்தி பை தான் நான் சொல்லுவேன் இந்த ஷாப்பில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த ஷர்ட்டோட ஸ்லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கிற மாதிரி தான். இதில் ஜஸ்ட் நீங்கள் பட்டன் போட்டிருந்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பட்டன் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்லீவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டியிருக்க இந்த ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணி குட்டீஸ்க்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அந்த பிக் பார்த்திங்கன்னா நான் ஃபைனலாக அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்தது. இதோடையே ஸ்ரீமா பர்த்டே அன்னைக்கு ஒரு சில பிக் எடுத்திருந்தோம், அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் இந்த ஃப்ராக் ப்ளஸ் பேண்ட் ஷர்ட்டோட அவுட் லுக். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வ்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, டேக் கேர், சி யூ.